என் ஸ்கூலு, இங்கேருந்தான் என்னோடய அக்னி ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இவங்க தான் வந்து எனக்கு மோட்டிவேட் பண்ணாங்க, ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாகவும் இருந்தாங்க. அப்பப்போ நாங்கள் கலாட்டா பண்ணுவோம் கிளாஸில் எல்லாம், டீச்சர்ஸு கிட்டே நிறைய திட்டு வாங்குவோம். ஸோ ஒரு நாளும் ஜாலியாக தான் போயிட்டுருக்கோம். அப்போ தான் அக்னி காம்படிஷன் வந்துச்சு, அதுக்கு மேலேருந்து தான் எங்களோட அக்னி ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ என்னோடய இந்த காம்படிஷன் ஜேர்னிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது வந்து சேர்மன் சார் தான், விஜயன் சார் தான். ஸோ அவர் வந்து ஒவ்வொரு தடவையும் என்னை பார்த்து, நான் எதாவது சயின்ஸ் எக்ஸிபிஷனில் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன்னா அவர் பர்சனலாக பார்த்து அப்ரிஷியேட் பண்ணார். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக அப்படி சொல்ல சொல்ல தான் இந்த மாதிரி ஏதாவது காம்படிஷனில் கலந்துக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ ப்ரீவியஸ் இயர் எங்கள் பிரின்ஸிபல் சார் மரியா சிங்கம் சாரும் வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தார். எப்போ நான் லீவ் போட்டாலும் என்ன காரணம்னு கேட்காம, கண்டிப்பாக அது காம்படிஷனுக்காக தான், அதுக்காக அவர் எந்த ஒரு விஷயமும் சொல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக என் பின்னாடியே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். ஒரு தடவை செகண்ட் லெவல் அப்போது அவர் என் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தார். அப்போ என் ப்ராஜெக்டை பார்த்துட்டு அவர் அப்ரிஷியேட் பண்ணது தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து என்னுடைய கிளாஸ் டீச்சர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, முக்கியமாக சயின்ஸ் டீச்சர்ஸு. இப்போ எதாவது எனக்கு டவுட் வந்து டவுட் எனக்கு இருந்துச்சுன்னா அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. அதாவது இந்த ப்ராஜெக்ட் எந்த அடிப்படையில் இருக்குன்னா, பிளாஸ்டிக்ஸ்லேருந்து ஆயில் எடுக்கிறோம், அதாவது நெகிழிகளிலிருந்து எண்ணெய் தயாரிக்கிறோம். இந்த உலகத்துடைய மிகப்பெரிய ரெண்டு பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணுறது என்னென்னா, ஒன்று எரிபொருள் பற்றாக்குறை, அது மட்டும் இல்லாமல் பொல்யூஷன். இந்த பொல்யூஷனில் ஏர் பொல்யூஷனையும் வாட்டர் பொல்யூஷனை கூட ஓரளவுக்கு கட்டுப்படுத்த முடியும், ஆனால் இந்த லேண்ட் பொல்யூஷனை கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா முறையான டிஸ்போசல் சிஸ்டம் இருக்காத வரைக்கும் அதை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. இந்த லேண்ட் பொல்யூஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பிளாஸ்டிக்ஸ் தான் காணப்படுது. அந்த பிளாஸ்டிக்ஸ்லையுமே பிளாஸ்டிக் பேக்ஸ் தான் அதிகமாக இருக்குது. இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸை கூட நீங்கள் டிஸ்போஸ் பண்ணலாம், ஆனால் நீங்கள் பிளாஸ்டிக் பேக்ஸை வந்து அவ்வளோவா உங்களால் ரீசைக்கிள் பண்ண முடியாது. ஸோ நாங்கள் இந்த பிளாஸ்டிக் பேக்ஸை தான் மெயினான இதுவாக வச்சு நாங்கள் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு சின்ன ப்ராஜெக்ட், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம். ஒரு ஹவுஸ் ஹோல்டில் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வச்சு நாங்கள் பண்ணியிருக்கோம். இதில் வந்து காம்போனன்ட்ஸ் என்னென்னா, ஒரு காப்பர் விசில், வீட்டில் காணப்படுற ஒரு ஸ்டவ், அதுவும் இல்லாமல் ஒரு டெலிவரி டியூப், சின்ன சாதாரணமாக சொல்லணும்னா ஒரு கிளாஸ் கண்டெய்னரில். இதில் வந்து நாங்கள் இந்த மாதிரி வீட்டை சுற்றி காணப்படுற அந்த பிளாஸ்டிக் பேக்ஸை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் போட்டிருப்போம். இதில் போட்டு உள்ளே தீ பற்றும் போது அதுக்குள்ளே இருக்க பிளாஸ்டிக் பேக்ஸ் எரிஞ்சு மெல்ட் ஆகி அதுலேருந்து வெளியே வர வாயுக்கள், அதாவது சல்ஃபர் ஆக்சைட்ஸ், கார்பன் ஆக்சைட்ஸ், அந்த மாதிரி நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் அந்த மாதிரி வெளியே வந்து அதை வந்து நாங்கள் இந்த வாட்டர் கண்டென்சருக்குள்ளே விடுறோம். சரிங்களா, இதுக்குள்ளேருந்து வெளியே வர வாயு இந்த வாட்டருக்குள்ளே புகுறதுனால வாட்டரோடு அது ரியாக்ட் ஆகி ஆயிலாக ஃபார்ம் ஆகுது. இந்த ஆயிலை வந்து நம்ம ஃபியூவலாக யூஸ் பண்ணலாம். இந்த ஃபியூவல் வந்து டீசலாக இல்லை ஜெனரேட்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு சின்ன லெவல் ப்ராஜெக்ட்ஸ்னால நீங்கள் கேட்கலாம், ஒரு ஃபியூவலை வேஸ்ட் பண்ணி இன்னொரு ஃபியூவலை தயாரிக்கிறீங்க, அது நியாயம் இல்லைன்னு. ஆனால் இது வந்து ஒரு பெரிய லெவலில் பண்ணும் போது, இதை வந்து எலக்ட்ரிக் இன்சினரேட்டர்ஸ், அதாவது எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி பிளாஸ்டிக்ஸை எரிக்கக்கூடியது. நமக்கு தேவை பிளாஸ்டிக்ஸை எரிக்கிறது தான். ஸோ அது எலக்ட்ரிசிட்டியை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து எரிப்பொருளை விட கொஞ்சம் ரினியூவபிள், நம்மளால் மீட்க முடியும். அதை பேஸ் பண்ணி இருக்குது. அதே மாதிரி ஆயிலுக்கு வந்து நம்ம மேலை நாடுகள், இதே மாதிரி சவுதி அரேபியா அந்த மாதிரி நம்ம நாட வேண்டியதாக இருக்குது. நம்ம கையில் வச்சுருக்க இந்த பிளாஸ்டிக் பொருட்களை வச்சே நம்மளால் ஆயில் தயாரிக்க முடியும். இந்தியா வந்து மொத்தமே ஒரு 64 கோடி டன்ஸ் பிளாஸ்டிக்ஸை வெளியே எடுது ஆனுவல் அவுட்கம்மாக. ஒரு 700-800 பிளாஸ்டிக் பேக்ஸை மட்டும் நீங்கள் எரிச்சிங்கனாலே 1 gallon ஆஃப் பெட்ரோல், அதாவது 4.5 liters ஆஃப் பெட்ரோல் நமக்கு கிடைக்கும். இந்த அளவுலேயே நம்ம எல்லாத்தையும் நம்ம தயாரிச்சுக்கிட்டே போனோம்னா கூடிய சீக்கிரத்தில் நமக்கு எரிபொருள் பற்றாக்குறையும் தீந்துடும். அதுவும் இல்லாமல் இது வந்து பிளாஸ்டிக்ஸ்லேருந்து எரிபொருள் தயாரிக்கிறதுன்றதுனால கம்மியான கார்பன் மோனாக்சைடு அளவையும் வெளிக்கொணரும். நீங்கள் பிளாஸ்டிக்கை எரிக்கணும்னு சொல்கிறீங்க, உங்களுடைய எக்ஸ்பெரிமெண்ட் படி அதை எரிக்கணும். அப்படி எரிக்கும்போது சுற்றுச்சூழல் மாசுபடுறது மாதிரி வேற எங்கேயாவது கேஸ் வெளியே வருமா? அதில் இல்லை, இது நாங்கள் சின்னதாக பண்ணியிருக்கிறதுனால வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் இதுவே வந்து பெரிய லெவலில் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த பாத்வே எல்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு 1% கூட வெளியே வராது அந்த வாயு. அப்படியே முழுசாக அந்த தண்ணிக்குள்ளே ஃபனல் ஆக விட்டுனா உங்களுக்கு கண்டென்ஸ் நிறைய ஆகும்.
சரி, அப்ப அங்க வந்து அந்த உருவாகிற எண்ணெயை வந்து எப்படி நீங்க பெட்ரோல்னு கன்ஃபார்மா சொல்றீங்க? ஏன்னா இதுல வெளியே வர வாயுக்கள் வந்து சல்ஃபர் ஆக்சைட்ஸ், அதே மாதிரி நைட்ரோஜன் ஆக்சைட்ஸ். இது வாட்டரோட ரியாக்ட் ஆகும்போது சல்ஃபர் டை ஆக்சைடாகவும் நைட்ரோஜன் டை ஆக்சைடாகவும் ரியாக்ட் ஆகுது. இந்த சல்ஃபர் டை ஆக்சைடும் நைட்ரோஜன் டை ஆக்சைடும் க்ரூட் ஆயிலோடைய மூலப்பொருட்கள். அதை வச்சு தான் நாங்கள் இது பெட்ரோல் இல்லை ஒரு ஆயில்ன்றாங்க தீர்மானிக்கிறோம். ஸோ அதை எடுத்த பிறகு ரிஃபைன் பண்ணி நீங்கள் பெட்ரோல் கொண்டு வர முடியும். ப்ராசஸ் மூலமாக நம்ம ஃபர்தராக டிஸ்டில் பண்ண பண்ண பெட்ரோல், கெரோசின், டீசல் அந்த மாதிரி பல பொருட்களை நம்மளால் தயாரிக்க முடியும். ஓகே. ஸோ அந்த மாதிரி நான் ஜென் கண்டினியூ பண்ணுறதுக்கு இந்த ஸ்கூல் தான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நான் அந்த ஸ்கூலை நினச்சி ப்ரௌடாக இருக்கேன். அதுவும் இல்லாமல் இந்த வருஷம் கிளாஸ் டீச்சர் மினி மேடமும் வந்து ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருந்தாங்க. டெய்லி வந்து நான் லீவ் போட்டாலோ இல்லை லேட்டாக வந்தாலோ இல்லை ஆஃப் டே லீவ் எடுத்தாலும் அவங்க வந்து காரணத்தை கேட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணி என்ன எக்ஸாம் வச்சுருந்தாலும் அப்புறமா வச்சுருவாங்க. ஸோ ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணணுன்றதுனால என்னோடய ஸ்கூல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நானும் கார்த்தி கூட சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சிருக்கேன். சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் படிக்கிறோம். அப்போலேருந்தே அவள் ரொம்ப நல்லாவே படிப்பான். நிறைய எக்ஸ்ட்ரா குலர் ஆக்டிவிட்டிலையும் இன்வால்வ் ஆவான். ஸ்போர்ட்ஸ்லேயும் இருக்கான். அதில் ஸ்கூல் ஈவெண்ட்ஸ், ஜோனல்ஸ் எல்லாத்துலேயுமே நல்லா வின் பண்ணுவான். இப்போ அதே மாதிரி தான் சயின்ஸ் ப்ராஜெக்டில் அக்னி ஸ்கூலுக்கு போய் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கான். இப்போ செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருக்கான். அவன் இன்னும் நிறைய வின் பண்ணணும்னு நாங்கள் விஷ் பண்ணுறோம். Engrossed in our busy lives, we don't realize that we are surrounded by problems. Poverty, hunger, unemployment, child labor, and pollution. Can we do something to change all that? I'm Karthik's class teacher and my name is Yaper Mini. I'm in bayangra sandosham yana yan avana 8th standard la inda avana class teacher I'm take na history solli kuduthite irukren ana appola avana andha chutti thano avanoda smartness nanenchi inda pile you know something avanukku you know potential irukku adha endha potential enak theriyadu
ஆனால் ஒரு ஒரு காம்படிஷன் அவன் போயிட்டு வரும்போதெல்லாம் சந்தோஷமாக இருக்கு, ஏன்னா ப்ரைஸோட தான் வருவான். ஆனால் கிளாஸில் இருக்க பார்த்தா அவனுக்கு என்னமோ பயங்கர டீச்சர்ஸை டிஸ்டர்பிங் கேரக்டர் ஆகும். எப்போ பார்த்தாலும் ஏது டீச்சர் கிளாஸில் வந்தாலும் ஃபர்ஸ்ட் பர்சன் டு பி கால்டு இஸ் கார்த்திக். ஏன்னா அந்த மாதிரி அவன் மிஸ்டிவஸ் க்வெஸ்சன் கேட்டுகிட்டே இருப்பான். எவ்ரி டீச்சர் அந்த கிளாஸ் வர முன்னாடி தே ஹியர் திஸ் ஃபெலோ இஸ் இன் தட் கிளாஸ். அந்த ஃபெலோ அந்த கிளாஸில் இருக்கனால அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வரணும். அவங்க கேட்குற க்வெஸ்சன்ஸ் வி வில் நாட் பி ஏபிள் டு ஆன்சர். அந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான பயலாக்கும் கார்த்திக். 9th ஆல்சோ ஐ டுக் ஹிம் ஹிஸ்ட்ரி அண்ட் அட் தட் டைம் இஸ் ஸோ ஹாப்பி தட் ஹீஸ் கம் டு இந்த லெவல். அதாவது இந்த லெவலுக்கு வரும்னு தெரியல, ஏன்னா நிறைய பசங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் இவன் நம்ம டாப் 10 வந்திருக்கான்னா இட்ஸ் சம்திங் கிரேட் அண்ட் இட் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் கிரேஸ், ஹிஸ் ஃபாதர்ஸ் அண்ட் மதர்ஸ் சப்போர்ட். And second comes teachers and our school support. Eppa paathala avanga appa oda and the smartness, avanga appa oda and the enthusiasm, every time now and then avanku interest irukko illiyo appa amma ku and the interest irukku, nariya interest irukku. Adu paakumbodhu naturally endha teacher aanalum full support kudukona. Adhe maadhiri our chairman sir varumbodhella indha paila kooptu kepa eppadi on program poite irukku, are you reaching in a good level. Sir oda motivation is the first factor. And last year principal sir அண்ட் திஸ் இயர் பிரின்சிபல் மேடம். இப்போ 10th ஆனாலும் சரி இன் பிட்வீன் டேஸ் நிறைய லீவ் எடுப்போம். இப்போ எப்பாவது வந்து எக்ஸாம் எழுதினா போதும் நீ ஃபுல் சப்போர்ட், இதில் இந்த ப்ரோக்ராம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செய்யணும் சொல்கிற நம்மளோட ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அவர் ஸ்கூல் பிரின்சிபல். அண்ட் யூ மஸ்ட் பி வெரி கிரேட்ஃபுல் தட் திஸ் கார்த்திகேயன் இஸ் ஒன் ஆஃப் அவர் ப்ராடக்ட் ஆஃப் ஜான். அதே நம்மளுக்கு ஒரு பெருமையான விஷயமாக்கும். அவன் ஃபைனல் ரவுண்டில் ஃபர்ஸ்ட்டு வரணும்னு தான் entire Zion group is praying, and our chairman will be the first person to be very happy for his progress and for his achievement. Nama kandipa avan tha first varun and the level we are praying for it. Avanga appa amma ku tha and the full credit will go for his father, then his mother, then comes to the teacher. Thank you. அதாவது நாங்கள் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வந்து இசிவேஜ் கிளியரன்ஸ் சார். இந்த இசிவேஜ் கிளியரன்ஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸும் எலக்ட்ரிக்கல்ஸ் ஐட்டம்ஸை வச்சு சீவேஜில் ஏற்படுத்தக்கூடிய அந்த பிளாக்ஸை வந்து அகற்றுறதுக்கு தான் நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் வந்து பல துறையில் முன்னேறியிருந்தாலும் சில விஷயத்தில் வந்து முன்னேறாமல் பின்தங்கியே இருக்குது. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா அந்த சீவேஜ் கிளீனிங் தான். முக்கியமாக இந்தியாவில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் சீவேஜ் கிளீனிங் வந்து மேனுவலாக தான் நடந்துகிட்ருக்கு. அதை நம்ம எலக்ட்ரானிக்ஸாகவும் எலக்ட்ரிக்கல்ஸாகவும் மாற்றுறதுக்காக தான் நாங்கள் இந்த ப்ராஜெக்டை அறிமுகப்படுத்திருக்கோம். எங்கள் ப்ராஜெக்ட் வந்து ரெண்டு பிரிவாக பிரியும். ஒன்று வந்து பிளாக் டிடெக்ஷன், அடைப்பை கண்டுபிடிக்கிறது, பிளாக் கிளியரன்ஸ், அடைப்பை வந்து அகற்றுறது. இந்த பிளாக் டிடெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரெண்டு சென்சார்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து வாட்டர் லெவல் சென்சார், இன்னொன்று லிமிட் ஸ்விட்ச். நீங்கள் இங்கே பார்க்கலாம், இப்போ இங்கே ரெண்டு மேனுவல் வச்சுருக்கோம். இது வந்து பைப்லைன்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இங்கே நாங்கள் வாட்டர் லெவல் சென்சாரும் இங்கே லிமிட் ஸ்விட்சும் பண்ணுவோம். இப்போது இங்கே பிளாக் ஏற்பட்டுச்சுன்னா இங்கே வரக்கூடிய தண்ணி வந்து போகிறதுக்கு வேறு வழி இல்லாமல் இங்கே வந்து ஏற ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து வாட்டர் லெவல் சென்சரால் அதை சென்ஸ் பண்ணி நமக்கு தெரிவிக்கும். இப்போ நீங்கள் கேட்கலாம், மழை பெஞ்சா கூட தானேப்பா ஓவர் ஃப்ளோ ஆகும், அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்காக தான் நாங்கள் லிமிட் ஸ்விட்ச் இங்கே அறிமுகப்படுத்திருக்கோம். லிமிட் ஸ்விட்சோட வேலை என்னென்னா ஏதாவது ஒரு திரவ பொருளுடைய ஃப்ளோவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இங்கே உதவும். இப்போ நீங்கள் மழை பெஞ்சப்போ இங்கே பிளாக் இல்லைன்னு வச்சுக்கோங்க, மழை பெய்யும் போது தண்ணி சீராக போய்கிட்டு தான் இருக்கும். அப்போது இங்கே இருக்க லிமிட் ஸ்விட்சும் இங்கே இருக்க லிமிட் ஸ்விட்சும் ஒரே ஃப்ளோவை தான் காட்டும். அதனால் பிளாக் இருக்கா இல்லையா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து முனிசிபல் ஒர்க்கர்ஸ்க்கு கரெக்டாக நமக்கு கொடுக்கும். இந்த மாதிரி தான் நாங்கள் இப்போது இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து ஒரு சின்ன மாடலாக இங்கே வந்து எலக்ட்ரானிக்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன். இங்கே நான் சொன்ன அந்த வாட்டர் லெவல் சென்சரும் லிமிட் ஸ்விட்சும் இங்கே இருக்குது. இந்த வாட்டர் லெவல் சென்சரும் லிமிட் ஸ்விட்சும் ஒரு கண்ட்ரோல் சர்க்கியூட்டு. அதில் வந்து ஜிஎஸ்எம் மூலமாக கனெக்ட் பண்ணி ஜிஎஸ்எம் மூலமாக முனிசிபல் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து மெசேஜ் அனுப்புகிற மாதிரி வாட்டர் வச்சுருக்கேன். பிளாக்கேஜ் டிடெக்டர்னு காட்டுது சார். இப்போ நான் தான் அந்த முனிசிபல் ஒர்க்கர்னு வச்சுக்கோங்களேன், மெசேஜ் வந்திருக்கு சார் எனக்கு. A block in the sewage pipeline between MH1 and MH2 in Sairam Nagar, Chennai 44. இந்த மாதிரி ஒவ்வொரு மேனுவலுக்கும் யூனிக் அட்ரஸ் இருக்கும் சார். அது மூலமாக நம்ம இப்போ முனிசிபல் ஒர்க்கர்ஸ் வந்து எந்த இடத்துல பிளாக் இருக்கோ அந்த இடத்துக்கு கரெக்டாக வந்து பிளாக் எடுக்க உதவும் சார். இந்த மாதிரி பிளாக்கேஜ் டிடெக்ஷன் தண்ணி அதுவாக வெளியே வந்து மற்றவங்க சொல்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே வெளியே வந்து ஊற்றுறதுக்கு ஓவர் ஃப்ளோ ஆகி வெளியே கொட்டுறதுக்கு முன்னாடியே நம்மளால் அதை கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம கிளியர் பண்ண உதவும் சார். இப்போ வந்து பிளாக்கேஜ் கிளியரன்ஸ்க்கு நான் வரேன் சார். பிளாக்கேஜ் கிளியரன்ஸ்க்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் சார், ஃப்ளெக்சிபிள் ட்ரில்லிங் மிஷின்னு. அதாவது இது வீட்டு பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது கூட நான் ஒயர்லெஸ் கேமராவும் டார்ச்சும் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒயர்லெஸ் கேமராவும் டார்ச்சும் எதுக்குன்னா பைப்புக்குள்ளே ஒரு விஷுவல் மேலே ஒர்க் பண்ணுற அந்த ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு விஷுவல் தர்றதுக்காக தான் சார் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்.
இருக்கிறத பார்க்க முடியும். உள்ள ஓட்டவுன்னா அந்த என்னென்ன பிளாக் இருக்கு அப்படின்றது அங்க தெரியுதா? கார்த்திகேயன், இப்ப வந்து அதை நீங்க கிளீன் பண்ணும் போது நீங்களும் கையை உள்ள விட்டுட்டு தான் கிளீன் பண்றீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன அந்த எக்யூப்மெண்ட் டிசைன் பண்ணிருக்கீங்களோ அதுவே போய் அந்த அடப்பை வந்து கிளியர் பண்ணிட்டாதா? இல்லை சார், இது வந்து ஒரு சின்ன மாடலாக பண்ணியிருக்கோம், அதனால இப்போ நாங்கள் ட்ரில்லிங் மிஷினை யூஸ் பண்ணியிருக்கோம். இதே நீங்கள் வேற ஏதாவது லெவல் பண்ணீங்கன்னா இது வந்து இந்த ஒயரை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த மிஷின் கூட ப்ரொப்பலர் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதுவும் ஒரு ரோபோட் மாதிரியே செயல்படும். நீங்கள் இந்த மேலே பண்ணணும்னு தேவையில்லை, ப்ரொப்பலர் வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி உள்ளே கொண்டு போகலாம் சார். இந்த மாதிரி கழிவுகள் அகற்றுறதுக்கு வந்து மனிதர்களுக்கு பதிலாக இயந்திரங்களை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ மனிதர்கள் வெளியிருந்து வேலை செய்யணும் அதானே? அப்படி பண்ண முடியும் தானே? பண்ண முடியும் சார். சரி. ஏழாம் அறிவு என்ற ப்ரோக்ராமில் கலந்து கொள்வது எங்களுக்கு பெருமகிழ்ச்சி தருகிறது. அவன் தன்னுடைய திறமையை யூஸ் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கிறான். அண்ட் அவன் படிப்பிலும் சரி மற்ற எல்லா காரியங்களையும் சரி அவனோட ரியலி ஹீ இஸ் அன் எக்ஸலன்ட் ஸ்டூடெண்ட். நாங்கள் எல்லா விதத்திலும் அவன் திறமை வாய்ந்தவனாக திகழ்கிறான். ஹி அண்ட் ஹி ஹஸ் டன் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவன் பண்ணியிருக்கிறான். பிளாஸ்டிக்ஸ்லேருந்து எப்படி ஃபியூவல் எடுக்கிறது, அதே மாதிரி சுவேஜில் எப்படி கையை வந்து யூஸ் பண்ணாமல் மேன்லியாக பண்ணாமல் ஹவு கேன் வி கிளீன் த சுவேஜ், அப்புறம் விண்டோ ஏர் கண்டிஷனர் பண்ணுவது எப்படி, அண்ட் எலக்ட்ரானிக் டஸ்ட்பின் ஹவு டு மேக் இட், அண்ட் எனர்ஜி ஸ்கேவெஞ்சர், அண்ட் எலக்ட்ரிக் பவர் வீல் சேர், இது போன்ற நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவன் செய்திருப்பது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி பெருமையும் தருகிறது. இதே போன்று எல்லா மாணவர்களும் தங்களுடைய திறமையை பயன்படுத்தினால் கண்டிப்பாக அப்துல் கலாம் சொன்னது போல 2020 நம்மளுடைய தமிழகம் சிறந்து விளங்கும் என்பதில் ஐயமில்லை. கங்க்ராஜுலேட் யூ ஃபார் யுவர் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் யூ ஹாவ் டு ரியலி கம் வெல். யுவர் அம்பிஷன் டு பிகம் அ சயின்டிஸ்ட் வில் பி ஃபுல்ஃபில். ஓகே, காட் வில் பி ஆல்வேஸ் வித் யூ. தொடர தூரத்தில் இருக்கிறப்போ நழுவ விட முடியுமா? எப்படி விட முடியும்? அக்னி எஸ்டேட்ஸ் வழங்கும் பெலிகன் ஹைட்ஸ் வேலைச்சல் இருந்து தொடர தூரத்துல துறைப்பாக்கம் பல்லாவரம் ரேடியல் ரோட்ல CMDA அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இன் ஃபுல் ஸ்விங். நழுவிட்டுறாதீங்க. அக்னி எஸ்டேட்ஸ் வழங்கும் பெலிகன் ஹைட்ஸ். He showed us that courage does not need the crutches of power and that oppression cannot suppress the will of the truly awakened. Today, his legacy is inspiring a new breed of Indians whose strength, vision, and idealism is changing the face of India. Saluting this new Indian, the new Indian Express. It's new, it's Indian, it's Express. CAT Center odia international design syllabus mooliyama enakku world class training kadachathu. Na ennudaiya vetri paadhiye theerndeduthuten. Thank you CAT Center. கிளாஸ்ல மட்டும் படிச்சா பத்தாது, ஃபீலையும் இம்ப்ளிமென்ட் பண்ண தெரியணும். எங்க காலேஜ்ல நியூ இன்வென்ஷன்ஸ்க்காக ஏஞ்சல் ஃபண்டிங்ல இருந்து 5 crore ரூபாய் அலோகேட் பண்ணிருக்காங்க. யுனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்ஸ்க்கு ஃபுல் 4-year ஃபீஸும் ரீஃபண்ட் பண்றாங்க. படிச்சு வெறும் டிகிரி வாங்கினா மட்டும் இன்ஜினியர்ஸ் சொல்ல மாட்டாங்க, ஏதாவது உருவாக்க தெரிஞ்சவங்க தான் இன்ஜினியர்ஸ். எங்க காலேஜ்ல எங்கள பெஸ்ட் இன்ஜினியர்ஸ் மோல்ட் பண்றாங்க. We are proud engineers of Agni College of Technology. உங்க பசங்களுக்கு நீங்க என்ன சாய்ஸ் பண்ணுவீங்க, ஆர்டினரியா இல்ல எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா? Agni College of Technology, OMR, Chennai. கார்த்திகேயன் வந்து நல்லா படிப்பான் அப்படின்னு சொல்ல சொன்னான். இப்போது கார்த்திகேயன் வந்து நல்லா படிப்பான், ஓகே, பட் அதை தவிர வந்து அவனுக்கு நிறைய க்ரியேட்டிவிட்டி இருக்குது, நிறைய இனோவேட்டிவான ஐடியாஸ்லாம் வந்து நிறைய சின்ன வயசுலேருந்தே அவன் நிறைய ஏதாவது பார்த்து கேள்வி கேட்டுகிட்டே இருப்பான், எப்போவுமே நிறைய அப்சர்வ் பண்ணுவான். அது மாதிரி இப்போது இந்த சயின்ஸ் காம்படிஷனில் 7th அறிவு காம்படிஷனில் வந்து அவன் இன்னோவேஷன்ஸ் மூலமா இத்தனை ரவுண்ட்ஸ் க்ராஸ் பண்ணி இப்போ செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்கான்.
அது வந்து என்கிட்ட டவுட் கேட்பான். எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட எதாக இருந்துச்சுன்னா என்கிட்ட கைடன்ஸ்க்காக என்கிட்ட டவுட் கேட்பான். அதை தவிர்த்து அந்த ஐடியாஸ் அது இது இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே வந்து அவன் நல்லா பண்ணியிருக்கான் இது வரைக்கும். இப்போது இதே மாதிரி செமிஃபைனல்ஸ் அப்புறம் ஃபைனல்ஸையும் அவன் வந்து வாங்கணும் அப்படின்னு நான் அவனுக்கு விஷ் பண்ணுறேன். அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து ஆர்கனைஸ் பண்ண ஒரு ப்ரோக்ராமில் வந்து அவர் ஆனரபிள் எக்ஸ் பிரசிடென்ட் ஆஃப் அப்துல் கலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணார். அப்போ இந்த பிள்ளைங்க யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து எல்லாரையும் ஒரு லேபில் அவங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி அப்துல் கலாம் வந்து மீட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. அது இப்போ 17th April மோஸ்ட் ஆஃப் 17th April நினைக்கிறேன். அப்போ வந்து ஐயா வந்து அதை பார்க்குறபோது தம்பி பண்ண ப்ராஜெக்ட் வந்து பார்த்துருக்காரு. அதில் வந்து டிஸ்போசல் ஆஃப் பிளாஸ்டிக் அதை பேஸ் பண்ணி தம்பி பண்ணதுனால யூவாஸ் ரிமெம்பர் இந்த அந்த ஸ்பீச் கொடுக்கும்போது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஸ்பீச் கொடுக்கும்போது அவர் வந்து இப்போ பிள்ளைங்க வந்து ரொம்ப இனோவேட்டிவ் ஐடியாவில் சில இந்த கண்டுபிடிப்பு பண்ணியிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் வந்து இப்போ சோலார் பவரும் டிஸ்போசல் ஆஃப் பிளாஸ்டிக்கத்தை வந்து மெயினாக எடுத்து பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலேருந்து ஒரு கரவொலி ஏற்பட்டது வந்து சந்தோஷமாக இருந்தது. அந்த 30 ப்ராஜெக்டில் தம்பி தான் அந்த பிளாஸ்டிக் டிஸ்போசல் பற்றி பண்ணியிருந்தார். நான் என்ன நினைக்கிறேன்னா ஐயா அப்துல் கலாம் அவருக்கு இந்த ப்ராஜெக்டை ரொம்ப க்ளீனாக வாட்ச் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் தம்பியினுடைய இனோவேட்டிவ் வந்து ஐயாவில் ஏற்றுக்கொள்ள முடிய ஒரு ப்ராஜெக்டாக இருக்குதுன்னு நான் என்னுடைய அபிப்பிராயம். மற்றபடி இது தம்பி வந்து இப்போ சில ப்ராஜெக்ட் பண்ணும்போது ரொம்ப க்ளீனாக இருப்பார். சிலது அவருக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறா அதை அதை அச்சீவ் பண்ணணும். அதுக்கு எனக்கு சொல்லுவார் இது மாதிரி பண்ணலாம் டேடி அது மாதிரி பண்ணலாம் எனக்கு இந்த ஐட்டம் வேணும் அந்த ஐட்டம் வேணும் அதுமாதிரி சொல்லிட்டு ரொம்ப நைட் அண்ட் டேவாக ஒர்க் பண்ணி இது வரைக்கும் பண்ண ப்ராஜெக்ட்லாம் ரொம்ப பண்ணி கண்டினியூஸாக 3 ப்ராஜெக்ட் எபிசோடில் வந்து அவர் சாக்லேட்ஸ் அவர் வாங்கினார். அது ரொம்ப பெருமையாக இருந்தது. ஸோ அதை இப்போ பேஸ் பண்ணி அவர் மேலும் மேலும் அவர் வந்து என்கரேஜ் பண்ணி நாங்களும் இப்போ குடும்பத்தாரும் எங்கள் மனைவியும் சரி என் டாக்டரும் சரி ஏதாவது ஒரு வகையில் அவர் தம்பிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த ஃபேமிலியும் அவருக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தது. அந்த வகையில் அவர் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் தம்பியை ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து கண்டினியூஸாக இந்த அளவுக்கு செமிஃபைனலே ரீச் ஆகியிருக்காரு. இப்போ மேற்கொண்டு அவர் வந்து ஃபைனலுக்கு போகணுன்றது எங்களுடைய எல்லோருடைய விருப்பம். இது வரைக்கும் அவன் பண்ண ப்ராஜெக்டில் பார்த்திங்கன்னா 4 சாக்லேட் ஷவர் அவன் வாங்கிட்டான். அது ஒவ்வொரு தடவையும் அவன் சாக்லேட் ஷவர் வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த ஸ்பெஷல் ஜட்ஜு வந்து அவருக்கு சாக்லேட் ஷவர் போடுவாங்கன்னு சொன்னால் யாரோ வரப்போகிறாங்கன்னு நாங்கள்லாம் ஒரு எதிர்பார்த்துட்டு இப்படி இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தலைக்கு மேலே அப்படியே ஹெலிகாப்டர் சுற்றுற மாதிரி அந்த ஸ்பெஷல் ஜட்ஜு வந்து பசங்க எல்லாம் ஆர்வமாக அதை யார் மேலே கொட்டோம் யார் மேலே கொட்டோன்னு சொல்லி பார்க்கும்போது இவன் மேலே கொட்டும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ப்ரௌடாக இருந்தது எனக்கு அவன் வாங்கும்போது. முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அவ்வளோ எங்களுக்கு நாங்கள் பேசி பேசி வீட்டில் எல்லாருக்கும் சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லி ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள். அதை என்னால் மறக்கவே முடியாது. ஸோ நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வின் பண்ண அந்த மூமெண்ட்டை வந்து நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போதே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல வந்து நான் அப்படியே உம்முன்னு இருந்திருப்பேன். என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியாது. அதுக்குள்ளே ஏதாவது நிஜமாலே டேப் இருந்துச்சானே எனக்கு டவுட்டாக இருந்துச்சு. அது மாதிரி உம்முன்னு நின்றுருந்தேன். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து பிரித்தப்போ தான் தெரிஞ்சுது அப்புறம் டேபு. ஸோ இப்போ இந்த நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் ஆனும்போது நிறைய பேர் என்னை பார்த்துருப்பாங்க. ஸோ அதை விட இந்த 7 அறிவு ஷோ மூலமாக நான் டிவியில் வரேன்ற போது இன்னும் ப்ரௌடாக இருக்குது. பப்ளிசிட்டி நிறைய வரும், அண்ணன் அப்படியே கெத்தாயிடுவேன், எல்லோரும் பார்த்து சிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.